அமைச்சர் அந்த செய்தி குறிப்பு இறுதிப்படுத்துவது தொடர்பாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மருத்துவத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட அதிகாரிகளோடு ஆலோசனை பண்ணிட்டு வராங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா என்ன சொல்ல போறாங்கன்னா ஒன்றுல இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரை விடுப்பு அளிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. வரக்கூடிய 20ஆம் தேதி வரை இந்த ஊரடங்கு நீட்டிப்பு கட்டுப்பாடுகள் வர இருக்கின்றன. அது மட்டும் இல்லாம 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு அவர்களுக்கு வந்து பொதுத் தேர்வு நடைபெற இருக்கு. அவர்களுக்கு சுழற்சி முறையில் வகுப்புகள் நடத்தப்படுவதற்கான அறிவிப்புகள் இருக்கும் என்று தெரிகிறது. அதற்கு மட்டும் கல்லூரிகளுக்கும் விடுப்பு விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக தெரிகிறது. வேறு சொன்னால் இந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டு வருது. எனவே அவர்கள் வந்தால்தான் அவர்களுக்கு தடுப்பூசி போட முடியும் வகுப்பிலேயே. அதற்காக இந்த ஏற்பாடு என்று தெரிகிறது. அது மட்டும் இல்லாம வார இறுதி நாட்கள்ல வழிபாட்டு தலங்கள்ல கட்டுப்பாடு உள்ளிட்ட பல அம்சங்கள் இருக்கும் என்று தெரிகிறது. அதே போல பாத்தீங்கன்னா விழா காலங்கள்ல அதிகமா மக்கள் கூடுவது பொங்கல் பண்டிகையின் போது அதிகமாக கூடுவதை தவிர்ப்பதற்கும் இந்த அறிவிப்பில் முக்கியமான அம்சங்கள் இருக்கும் என்று தெரிகிறது. இந்த 20ஆம் தேதி வரை ஊரடங்கு நீட்டிக்கப்பட்ட ஒரு செய்தி குறிப்பு இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாக இருக்கிறது. ஹலோ வைஸ், எல்லா மாணவர்களும் எதிர்பார்த்த ஒரு தகவல் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து அதிகாரப்பூர்வமாகவே அறிய போகிறாங்க. இப்போத்தையும் இந்த ஆலோசனை முடிவு வந்து நேற்று நைட்டு வருமா இன்னைக்கு காலையில் வருமா நிறைய பேர் வெயிட் பண்ணியிருந்தோம். ஆனால் மறுபடியும் இப்போ ஆலோசனை வந்து பண்ணிக்கிறாங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து இந்த ஆலோசனை முடிவு வந்து உறுதிப்படுத்தி எல்லாருமே வந்து தெரிவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் மேலும் நிறைய கட்டுப்பாடுகள் வந்து விதிக்கத்தான் சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக சொல்லலாம், இந்த ஆலோசனையில் வந்து என்னென்ன தகவலாம் வந்துக்கிட்டு பார்த்தோம்னா காலேஜ் எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆன்லைன் கிளாஸ் தொடர்த்தாகும். அதே மாதிரி ஸ்கூலும் நேற்றோம்னா 1ஆவதுலேருந்து 9ஆவது வரைக்கும் ஆல் பாஸ் வாங்கி எல்லாருமே விடுமுறை அறிவித்தாகும். மீதமில்ல அந்த 10, 11, 12 வகுப்பு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து விடுமுறை தான் அறிவிக்க போகிறாங்களாம். இப்போத்துக்கு அந்த மாணவர்கள்லாம் வந்து தடுப்பூசி போட்டுங்கிறனால இப்போ சுயேட்சி முறையில் வந்து அந்த தடுப்பூசிலாம் போட்டு முடிச்சிட்டோன்னே எல்லாருமே விடுமுறை அறிவித்த வந்து தகவல் வந்து வெளியாகிது. ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது. ஸோ இந்த அஃபிஷியல் நியூஸ் வந்த உடனே நாங்கள் வந்து வீடியோவும் போட்டுட்டு ப்ளஸ் லைவில் கூட வரோம். ஸோ உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணதாக நாங்கள் வந்து லைவ் கனெக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருமே இணைந்திருங்க, நல்ல நியூஸ் வரதான் போகுது. ஸோ மேலும் தகவலை தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.